லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் எழுத்தாளர் ஆதவன் தீச்சன்னியா அவர்கள், வணக்கம். இப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ரொம்ப ஒரு பரபரப்பாக பேசுகிற விஷயமா, இந்த மாதிரி சென்னை விமான நிலையத்திற்கு காமராஜர் அண்ணா பேர் இருந்தது, அந்த பேரை அகற்றிருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ பாரதிய ஜனதா அரசு எல்லா மாநிலத்திலையும் அவங்களுடைய சென்டிமெண்ட்டான சில விஷயங்களை வச்சு தான் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு விமர்சனம் வருது. குஜராத்தி அவங்க சென்டிமெண்ட், பஞ்சாபி அவங்களுடைய மதம் சடங்குகள், காஸ்ட், இந்த மாதிரி ப்ரைடெல்லாம் இது பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாடுங்கிறப்பையும் இங்கே உள்ள சென்டிமெண்ட்டுங்கிறது ஒரு ஓட் பாலிடிக்ஸ்க்காக அவங்க செய்வாங்க. அப்போ அந்த விதத்தில் ஏன் காமராஜர் அண்ணா போன்று தமிழ்நாட்டில் வெகுவான மக்களால் அடையாளம் கண்டு அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்படுகின்ற அந்த ஆளுமைகள் பேரை ஏன் எடுக்கணும்? இது அவங்களுக்கு எந்த விதத்தில் இது லாபம் தரும், இல்லை அதை தாண்டி என்ன அரசியல் நோக்கம் இருக்குது அவங்களுக்கு? தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அவங்க எத்தனை கஜகாரன் நடித்தாலும் இங்கே ஒன்றும் பெரிய அவங்களுக்கு சாதகமான சூழல் வரப்போகிறதில்ல. அப்போ இந்த மக்களில் வந்து ஒரு உளவியல் முற்றுகைக்கு உட்படுத்துறது, அவமானப்படுத்துறது, சிறுமைப்படுத்துறது, இந்த மாதிரியான வேலைகளை அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலையும் தங்களுடைய காவி நிறத்தை பூசுறது, இங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய நிலைநிறுத்தப்பட்ட அடையாளங்களை, மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற அடையாளங்களை, ஆளுமைகளை அவமதிக்கிறதுங்கிறது அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒன்று தான். அது பெரியாரில் ஆரம்பித்தப்போ நிறைய பேர் அது பெரியாருக்கு இது தேவைதான் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் உள்ளூர் ஆசைப்பட்டவங்கலாம் இருக்காங்கல்ல, இங்கே அந்த மாதிரியான ஒரு இடத்துலருந்து அவங்க தொடங்கினாங்க. நீங்கள் ஒரு ஒரு பள்ளிக்கூட பெஞ்சில் கூட அவங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வண்ணத்தை அடித்து வைக்கிறது, பெயர் பலகையில் வந்து பள்ளிக்கூடத்தினுடைய பெயர் பலகையில் இந்த மாதிரி பெயர்களை மாற்றி வைக்கிறது, இப்படியெல்லாம் அவங்க தொடர்ச்சியாக இங்கே தமிழ்நாட்டில் ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போது அண்ணா காமராசர் அப்படிங்கும் போது இவங்க தமிழ் சமூகத்தினுடைய மக்களுடைய வாழ்க்கையோடு பின்னி பிணைந்தவர்கள், இந்த தமிழ் சமூகத்தினுடைய வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க காலத்தில் பங்களிப்பு செஞ்சவங்க, அவங்க காலத்தை தாண்டியும் தொடர்ச்சியாக பல தலைமுறைகளுக்கு அவங்களுடைய பங்களிப்பினால் பலனடையக்கூடிய அளவுக்கு தங்களுடைய குறுகிய அந்த வாழ்க்கை காலத்தில் அவங்க பல வேலைகளை செஞ்சுட்டு போயிருக்காங்க. இப்போ அவங்களுடைய பங்களிப்புகளை இருட்டடிப்பு பண்ணுறது அல்லது அவங்கள அவமதிப்பது என்பது தமிழ் மக்களுடைய உணர்வுகளை நேரடியாக அவமதிக்கிறது தான். அதை அவங்க ஏன் செய்கிறாங்கன்னா, தமிழ் மக்களை வந்து கொஞ்சி பார்த்தும் கூட இவங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு நிலைமையும் இல்லை அப்படிங்கும் போது வந்து ஒரு எதிர் மனநிலையிலேருந்து அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையான கண்டனத்துக்குரியது. அதே நேரத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போது ரயில் பெட்டியில் அல்லது எந்த ஒரு சந்து பொந்து இண்டு இடுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுடைய தலைவர்களுடைய பேர்களெல்லாம் சூட்டணும்னா அதுக்கு வந்து அவங்க துணியும் வைக்கப்படுறது கிடையாது. தீனதயாள் உபாத்யாயான்னு ஒருத்தர் வந்து யாருன்னே தெரியாது. ஒட்டுமொத்த அந்த சாகாவில் இருக்கிற ஆட்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்மட்ட தலைமையில் இருக்கிற கொஞ்சம் பேருக்கும் தவிர, தீனதயாள் உபாத்யாயன்றவர் யார், அவர் என்ன செஞ்சார், இந்திய சமூகத்தில் அவருடைய பங்களிப்பு என்ன, அவருடைய பங்களிப்பை வைத்து இந்திய சமூகம் என்னவாக முன்னேறி இருக்குது, அது எந்த துறையில் முன்னேறி இருக்குது அப்படின்லாம் அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களுடைய ஒரு தத்துவார்த்த ஆலோசகர் அல்லது ஆளுமை அப்படிங்கிற மாதிரி அவரையெல்லாம் முன்வைக்கிறது, சாவர்கரோடைய அவருடைய ஒரு கோழத்தனத்தையோ அல்லது அவருடைய சுதந்திர போராட்டத்தை காட்டி கொடுத்த விஷயங்களையெல்லாம், துரோகத்தையெல்லாம் மறைச்சிட்டு அவரை உண்மையிலேயே பெரிய வீரர் மாதிரி வந்து நின்றுத்துறது, இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு மோசடி. அந்த மோசடியினுடைய இன்னொரு பகுதி வந்து, அந்தந்த உள்ளூர் சமூகத்தில் அல்லது அந்தந்த இனம் சார்ந்து மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவர்கள், அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்காக உழைத்தவர்களை சிறுமைப்படுத்துவது, அது திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசுறதா இருக்கட்டும் அல்லது அவருக்கு காவி உடைய போட்டு பண்ணுறது, அம்பேத்கரை வந்து அவருடைய சிலைகளுக்கு வந்து காவி சாயத்தை பூசுறது, இப்படி அவங்க தொடர்ச்சியாக மேற்கொள்ளக்கூடிய முயற்சியினுடைய ஒரு பிரிக்க முடியாத. திருவள்ளுவர் ஒவ்வொரு முறையும் பெருமையாக குறிப்பிடுறாரு மோடி, திருவள்ளுவரையும் தமிழையும் எங்கே போனாலும். அவர் திருவள்ளுவரையும் தமிழையும் வந்து அவர் அவ்வளோ பெருமையாக குறிப்பிடுறவர். திருக்குறளில் சொல்லக்கூடிய பிறப்புக்கும் எல்லாம் இருக்கின்ற அந்த ஒரு வரிக்கு பொருத்தமாக வாழ்ந்து காட்டணும்ல அவங்க. அவங்க கையில் ஆட்சி இருக்குது, அவங்க வந்து சமமாக யாரையாவது நினைக்கிறாங்களா? முதல்ல ஆண்கள் பெண்களை வந்து சமமாக நினைக்க மாட்டாங்க, அல்லது வந்து பிற மதத்தை சேர்ந்தவர்களை சமமாக நினைக்க மாட்டாங்க. வேறு நாட்டவர்களை பற்றி இன்றைக்கி என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களாம் நமக்கு தெரியும் தானே. வந்து சக மனிதரை இன்னொரு மனிதர் வந்து சமமாக நடத்துவதற்கு வள்ளுவர் சொன்னதை இவங்க மதித்து நடத்தணும்ல. அப்படி இவங்கக்கிட்ட வெறுப்பு அரசியல் தானே இவங்க இருக்குது. இன்னொரு மனிதன் மீதான தனித்துவ அடையாளங்களின் மீதான வெறுப்பு தான் இவங்களுடைய அரசியலாகவே இருக்குது. அப்போ வள்ளுவரை இவங்க கொண்டாடுறதுங்கிறது வந்து வெறும் பொம்மையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வள்ளுவத்தை கொண்டாடவில்லை அவர்கள். வள்ளுவர் என்கிற உருவத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு வள்ளுவத்தை மதிக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஊடுருவ முடியுமா, யாரையாவது ஆள் பிடிக்க முடியுமான்னு தேடுறதுக்காக வள்ளுவரை பேசுகிறாங்களுடைய அது வள்ளுவத்தை கடைபிடிக்கக்கூடியதோ அல்லது திருக்குறள் மீதான நன்மதிப்பில் இருந்தோ
அதனுடைய அறநெறியான கருத்துக்களை உள்வாங்கி கொண்டு அவர்கள் செய்வதில்லை. அதான் தமிழ்நாட்டு மக்களுக்கான அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்ங்கிறது போய் உங்க அடையாளமா காமராஜர் என்ன பெரியவர் அண்ணா பெரிய அப்படின்னு அதை அழிக்கிற அந்த எதிர் அரசியலுக்கு போயிட்டாங்க. எதிர்மன நிலையிலிருந்து தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்க ஒரு வெறுப்புல இருக்கு. வெறுப்பு தான் வந்து அவங்களுக்கு வெறுப்பு தான். இந்த மரபு எரிச்சலா இருக்கு அவங்களுக்கு தமிழ்நாட்டோட மரபு. இன்னொரு பக்கம் அவங்க சொல்றது வந்து பொதுவா இந்த அரசுக்கு எதிரான இந்த நடுவன் பாஜக அரசுக்கு எதிராக பலர் இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்திக்கிட்டனர். அதுல கருத்து வெளியிடுவது என்ன அரசு கொண்டு வந்தாலும் அந்த திட்டத்துக்கு எதிராக வந்து ட்விட்டரில் வந்து சில பேர் பண்ணுறாங்க. அது வெளிநாட்டில் சேர்ந்தவங்களும் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதிர்க்கு நம்ம நாட்டு பிரச்சனை பற்றி இப்படி பண்ணுறாங்க. அது சமூக வலைதளம் ட்விட்டர் போன்ற வளங்களில் அரசுக்கு எதிரானவர்களாக திட்டமிட்டு செய்கிறாங்க அப்படின்னு இப்போ ட்விட்டருக்கே அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி ஆட்களுடைய கணக்கை நீங்கள் முடக்குங்கன்னு அதுக்கு அவங்களுடைய இதெல்லாம் முடக்க முடியாது சுதந்திரம்னு அது சொல்லியிருக்கு. ஒரு அரசு வந்து பார்த்து பயப்படுற அளவுக்கு எரிச்சல் அடைகிற அளவுக்கு ட்விட்டர் செயல்படுறதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை இதில் ரொம்ப வேடிக்கை என்னென்னா இந்த சமூக ஊடகங்களை ரொம்ப வலுவாக பயன்படுத்தினவங்க வலதுசாரிகள் தான். குறிப்பாக சங் பரிவாரத்தை சேர்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான போலி கணக்குகளை உருவாக்குறது ஒரு அவங்களுடைய ஆளுமைகளை பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கானவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ட்விட்டரில். அது எல்லாமே நிறைய போலி கணக்குகள்லாம் வந்து வந்துச்சு. அதே நேரத்தில் அவங்க முகநூல் அல்லது வாட்ஸ்அப் அல்லது ட்விட்டர் இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்களில் அவங்க எவ்வளோ போலியான கணக்குகளை உருவாக்கி ஒரு பெரிய பிம்பத்தை அதாவது வந்து நாடு முழுக்க அவர்களுக்கு பெரிய ஒரு ஆதரவு அலை அவங்க முன்வைக்கக்கூடிய அந்த கருத்தை வந்து வரவேற்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கு அவங்க ரொம்ப கடந்த காலத்தில் அதை ரொம்ப வலுவாக செஞ்சவங்க. அமித்ஷா ஒரு முறை சொன்னதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்று இந்த நாடு எதை விவாதிக்க வேண்டும் என்பதை எங்களுடைய ஐடி விங்கு தான் தீர்மானிக்கும்னு சொல்லி சொன்னார். அவரே சொன்னது நான் எங்ககிட்ட அவ்வளோ வலுவான ஐடி விங்கு இருக்குதுன்னு. அப்போ அந்த ஐடி விங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுவாங்க அல்லது வந்து சில பேரை வந்து மட்டம் தட்டுவாங்க. இப்போ ராகுல் காந்தி பப்புன்னு சொல்லி கேலி பண்ணணும் அப்படின்னா உடனே அந்த பப்புங்கிறது வந்து ட்ரெண்ட் ஆகும். இப்படியெல்லாம் அவங்க வைரலாக்குறது ட்ரெண்ட் ஆக்குறது இது வழியாக வந்து ஒரு இப்படி தான் இப்படி இட்டுக்கட்டி பூதாகரப்படுத்தி சமூக ஊடகங்கள் வழியாக நிலைநிறுத்தப்பட்ட ஒரு காற்றடிக்கப்பட்ட பலூன் தான் மோடியே. நீங்கள் இந்திய எலெக்ஷனில் தேர்தலில் என்றைக்கு வந்து பிரதமர் வேட்பாளர்னு ஒருத்தரை வந்து முன் வச்சு என்றைக்கு நம்ம தேர்தலை சந்திச்சோம்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ பிரதமர் வேட்பாளர்னு முன்கூட்டியே வந்து ஒரு பலூனை வந்து ஊதி 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 இவங்க பெருக்கடித்து காட்டி இவர் தான் இந்தியாவுடைய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல போகிறவர்கள் இந்த சமூக ஊடகங்களை கட்டி தான் இவங்க வந்தாங்களே. இப்போ வந்து அந்த சமூக ஊடகங்களுடைய பலம் என்னென்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் சாமி சக்தி பூசாரிக்கு தெரியணுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் வந்து அவங்களுக்கு இது என்ன வகையில் வந்து இது விளைவுகளை உருவாக்குன்ட்டு. அதனால் இன்றைக்கி சமூக ஊடகங்களை பார்த்து பயப்படுறாங்க. நீங்கள் வந்து இந்த சாதியத்தை பற்றி அம்பேத்கர் ஒரு நிமிடத்தை சொல்லும்போது விஷத்தை வைப்பவன் நினைக்கிற அளவுக்கே அது பரவும் என்று சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சமூக ஊடகங்களில் இவங்கெல்லாம் எப்படி விஷ கருத்துக்களை பரப்புனாங்களோ அது வந்து இவங்களுடைய வரம்பில்லையும் தாண்டியும் அது பரவி இருக்குது. சமூகத்தினுடைய ஆள் மனதுக்குள்ளே நுழைஞ்சி மக்களுடைய கருத்து உலகத்தை கட்டமைக்கிறதுல அது ஒரு பெரிய பங்கு வச்சிருக்குது. இப்போ இதே இதை வந்து பயப்படுறாங்க. மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுகிற போது விவசாயிகள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், வணிகர்கள் போராடுகிறார்கள், இந்த மாதிரியாக பல்வேறு மக்கள் அடுக்குகள் வந்து போராடுகிற போது அதில் உள்ள நியாயத்தை உணரக்கூடிய மற்றவர்கள். இப்போ விவசாயிகள் போராடுறாங்கன்னா வெறும் விவசாயிகள் போராடமில்ல, வந்து விவசாயிகளுக்கான வழக்கறிஞர்கள் இன்றைக்கி சென்னையிலேயே வழக்கறிஞர்களுடைய ஆதரவு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் நாடு முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் இன்றைக்கு விவசாயிகளுக்கு ஆதரவான ஒரு கருத்து ரீதியான ஒரு ஒருமைப்பாடு தெரிவிக்கக்கூடிய பல இயக்கங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப இயல்பாக வரவேற்கக்கூடிய ஒரு ஜனநாயக தன்மை உள்ளவர்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கை. அந்த வகையில் தான் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்க அவங்க என்ன சொல்றாங்க, தேசம் கடந்து நம்ம நாட்டில் நடக்கிற ஒரு போராட்டத்துக்கு நம்ம நாட்டுக்காரன் சொன்னா பரவாயில்ல, வெளிநாட்டுக்காரங்க சொல்றாங்கன்னா இதை நாங்கள் சந்தேகிக்கிறோம் அப்படின்னு. இதுல சந்தேகத்து என்ன இருக்குது? நீங்கள் ஒரு பக்கம் வந்து உலகமயமாக்கலை பற்றி பேச வேண்டியது, ஒரு பக்கம் உலகமே சுருங்கி கிராமமாக அதான் சொல்கிறேன், இன்னொரு பக்கம் வந்து உலக நாடுகள் இன்றைக்கி நேஷனல் ஹைவேன்னு இருந்துச்சு இல்லை. நீங்கள் இன்றைக்கி ஏன் நேஷனல் ஹைவே வந்து NH அப்படிங்கிறது AHன்னு இருக்குது, அது என்ன ஏசியன் ஹைவேஸ் இன்றைக்கி. அது நீங்கள் இந்தியாவில் போகக்கூடிய சாலைகள் என்பது ஒரு கண்டத்தை பிரதிபலிக்கக்கூடிய சாலைகளாக மாறி இருக்கு. AHன்னு இன்றைக்கி மாற்றிருக்காங்கல்ல. அப்போ உலகத்தோட நாடுகளோடு நீங்கள் வந்து ஒருங்கிணைக்கிறது, இந்த நாட்டினுடைய வளங்களை பூரா பன்னாட்டு கார்பரேட்டுகளை கூப்பிட்டு தாரவாக இருக்கிறது, அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வெளிநாட்டுக்காரன் வந்து ஏன் இந்தியாவுடைய துறைமுகத்தை ஏன் அவன் வந்து அவங்ககிட்ட கொடுக்கணும், இந்தியாவுடைய வங்கிகளை ஏன் அவங்ககிட்ட கொடுக்கணும். இப்போ ஒரு வங்கியை க்ளோஸ் பண்ணாங்க சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு வங்கிகிட்ட, லட்சுமி விலாஸ் பேங்க்னு நினைக்கிறேன், சிங்கப்பூர் வங்கிகிட்ட ஏன் கொடுத்த?
ஏன் வந்து ரஃபேல் விமானத்தை வந்து எதுக்கு இன்னொரு நாட்டிலேருந்து வாங்குற, உங்கள்கிட்ட இங்கே இல்லாத அறிவா, இங்கே இல்லாத திறமைகளா? இப்போ உனக்கு தேவையான இடத்துலாம் நீ வந்து வெளிநாட்டுக்காரங்கிட்ட கூட்டு வச்சுக்குவ, வெளிநாட்டுக்காரனுக்கு இந்தியாவுக்கு தார வரப்ப, அவ்வளோ எதுக்கு காஷ்மீரை வந்து துண்டாடின பிறகு அந்த மக்கள் நல்லா தான் இருக்காங்க, இதுக்கு வந்து வரவேற்பு தெரிவிக்கிறாங்க, அங்கே ஒரு பிரச்சனையும் கிடையாது, இங்கே இருக்கக்கூடிய இந்த மனித உரிமை ஆர்வலர்கள் தான் இதை பெரிய பிரச்சனையாக்குறாங்கன்னு காட்டுறதுக்காக யூரோப்பிய யூனியன்லேருந்து எம்பிகளை கூப்பிட்டு வந்து காஷ்மீரை சுற்றி காட்டினாங்க. அப்போது இந்த நாட்டோட இறையாண்மையை, இந்த நாட்டு மக்களினுடைய உள்நாட்டு பிரச்சனையை நீ ஏன் வந்து அங்கே கொண்டு போய் காட்டினேன், அவங்கள எது கூப்பிட்டு வந்து காட்டுற? இப்போ உனக்கு தேவைன்னா நீ காட்டுவேன். நீ வெளிநாட்டுகளோடு தொடர்புடையனா மோடிங்கிறவரை இன்றைக்கி இருக்க மாட்டாரே, ஏதோ அந்த கொரோனா வந்தங்காட்டி 10 மாதம் நாட்டில் இருக்கிறாரு. இல்லைன்னா உலகத்தில் இன்றைக்கி எந்த நாட்டில் அவர் எங்கே இருப்பார்னு யாருக்கு தெரியும்? சீதாராம் யெச்சூரி கிண்டல் பண்ணார்ல, விமானத்தில் பறந்து பறந்து நம்ம பிரதமர் வந்து பழக்க தோசத்தில் பார்லிமெண்ட்டுக்கு வந்த உடனே சீட் பெல்ட்டை தர்றாரு, நீங்கள் விமானத்தில் இல்லை பிரதமர் அவர்களே, நீங்கள் பார்லிமெண்ட்டில் இருக்கிறீங்கன்னு சுட்டி காட்டினார்ல. அந்த அளவுக்கு உலக நாடுகள் பூரா சுத்த வேண்டியது, உலகத்தில் இருக்கிற எல்லா சொகுசையும் அனுபவிச்சுக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து நீங்கள் பாரியில் படிக்க வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்துலையும் அவன் ட்ரம்ப்பை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஷோ காட்டுறது, இங்கேருந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக ஓட்டு கேட்குறது, ட்ரம்ப்பும் நாங்களும் ஒன்றுன்னு காட்டுறது. அப்போ நீங்கள் அமெரிக்காவில் நடக்கிற தேர்தலுக்கு நீ ஏன் இங்கேருந்து கூப்பாடு போடுற? இப்போது ஜோ பைடன் ஜெயிச்ச பின்னாடி அங்கே ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்கள் ஏன் இங்கேருந்து கருத்து சொல்கிறாரு இவர்? இப்போ இன்றைக்கி வந்து உலகத்தில் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைனா கூட அது ஒரு உலகத்தின் கவனத்தை இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொன்று, ஒரு ஜனநாயக எண்ணம் என்பதே உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்தை வந்து பேசக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. நீ வந்து ஒரு இவ்வளோ கடுமையான ஒரு குளிரில் இவ்வளோ நாட்களாக வந்து ஒரு 1.5 கோடி பேர் உட்காந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, அந்த 1.5 கோடி பேருடைய பிரச்சனை என்னன்னே காது கொடுத்து கேட்காம நீங்கள் வந்து பெரிய நாங்கள் உலகத்திலே நாங்கள் தான் பெரிய ஜனநாயக நாடுன்னு ஜம்ம அடிச்சுக்கிட்டு இருந்தால் வந்து மொத்தம் காரியத்து போக மாட்டானா? ரெண்டாவது, அவங்க இந்தியாவுக்கு எதிராக பேசலை, ஒரு அரசினுடைய செயல்பாடுகளை பற்றி தான் பேசுகிறாங்க, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் அரசினுடைய செயல்பாட்டை பற்றி தான் விமர்சிக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்தியாவுக்கு எதிராக கருத்து, தேசத்துக்கு எதிராகிறது வேறு, அப்படிங்கிறது வேறு. அவங்க இந்தியாவுக்கு எதிராக பேசலை, இந்தியர்களுக்கு எதிராக பேசலை, இந்திய அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டை மேற்கொண்டிருக்கிறது ஒரு பிரச்சனையில், அந்த குறிப்பிட்ட நிலைப்பாட்டின் மீது அவங்க விமர்சனம் தெரிவிக்கிறாங்க. அது கூட அரசாங்கத்தின் மீதான நேரடி விமர்சனமாக அவங்க வைக்கல. நாம் ஏன் விவசாயிகள் பிரச்சனையை பேசலை அப்படின்னு ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்க, அரசாங்கம் நினச்சா இதை பேசி தீர்க்கலாம்னு சொல்கிறாங்க. ஜனநாயக வழிபட்ட ஒரு சமூகத்தில் எதிர்ப்பை வெளிப்படுத்துவது என்பது, தங்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடுவது என்பது அந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமை. இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல, நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி வால்வ் மாதிரி வந்து அழுத்தம் அதிகமாகும் போது அதை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு வழிகள் தேவை, அதனால் போராட்டங்கள்லாம் அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கடந்த ஆண்டு இதே அரசாங்கத்தை பார்த்து இந்த குடியுரிமை திருத்தச் சட்டத்துக்கு எதிரான போராட்டங்களை அனுமதிக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குதே. என்ன தான் உச்சநீதிமன்றம் வந்து அதன் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் அது சொன்ன அந்த தீர்ப்புலாம் இருக்குல்ல. இப்போ இதில் ஒன்றும் வரம்பு மீறினதாகவோ இவங்களுடைய இறையாண்மைக்கு பங்கம் விளைக்கிற மாதிரியோ ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி வந்து ஒரு மூடு மந்திரம் மாதிரி வந்து ஒரு இருகின சமூகமாக வந்து உள்வைத்து பூட்டி கொண்ட சமூகமாக நீங்கள் மாறுறது இந்த காலகட்டத்தில் சாத்தியம் இல்லை, இந்த காலத்தில் எந்த காலத்துலையுமே சாத்தியம் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து செய்யப்பட்டது. முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா 1,600,000 மேற்பட்ட விவசாயிகள் வந்து இதனால் பலனடைவார்கள் அப்படிங்கிறாங்க. திமுக தலைவர் நான் சொன்னேன் இவர் செஞ்சார் அப்படிங்கிற விமர்சனத்தை அவங்க வைக்கிறாங்க. இதில் இன்னொரு பக்கம் பலர் என்ன சொல்கிறாங்க, இதனால் பட்டியல் சமூகத்து மக்களுக்கு எந்த பலனும் கிடையாது, இந்த பயிர்க்கட்டணம் தள்ளுபடியால் எந்த பட்டியல் சமூகத்தினரும் பலனடைய போவதில்லை. இன்னொன்று, இந்த கூட்டுறவு சங்கம்ங்கிறது முழுக்க முழுக்க அதிமுக நிர்வாகிகள் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களை தான் வழங்க போகிறாங்க, ஆகவே இது எந்தவித பொதுமக்களுக்கும் பலன் இல்லாத ஒரு கடன் தள்ளுபடி அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, உண்மையிலே அப்படி தான் இருக்கா? இல்லை, முதல்ல வந்து இந்த கூட்டுறவு சொசைட்டிகள் இருக்குல்ல, வங்கிகள், இதில் உறுப்பினர் ஆக்கிறதுங்கிறதே பெரிய மோசடி. நீங்கள் அந்த தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளுக்கான தேர்தல் அந்த இதுவே பார்த்தீங்கன்னா பெரிய அடிதடி வன்முறை, பெரிய ஆள்பலம் பணம்பலம்லாம் காட்டக்கூடிய ஒரு இதுதான். அதில் உறுப்பினர் ஆகிறதே எல்லாரையும் வந்து அவங்க ஜனநாயக இதோட வந்து ஒன்றும் பண்ணுறது கிடையாது. அதுவே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து தங்களுக்கு தேவையானவர்களை அதில் உறுப்பினர் ஆக்கிறதுங்கிறது தான் பொதுவாக நடக்குது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளை கைப்பற்றுறது அது ஒரு அதிகாரமாக மாறி இருக்குது. அது உள்ளூர் அளவில் போய் லேவாதேவி கந்துவட்டி இங்கெல்லாம் போய் மாட்டிக்கூடாது மக்கள் அப்படிங்கிற அளவு காரணத்துக்காக அது ஒரு கூட்டுறவு முறையில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நமக்கு ஒரு அமைப்பு நிறுவனம் அது. அதை இவங்க அரசியல் தேவைகளுக்காக இவங்க பயன்படுத்துறது, உள்ளூரில் பல விதமான மோசடிகளை பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. கூட்டுறவு சொசைட்டிகளை பற்றி இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்கள்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க. இதை தாண்டி இப்போது விவசாயிகளினுடைய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நியாயமான கோரிக்கை.
ஏன்னா நீங்கள் வந்து விவசாயிகளுடைய கடன்கள் என்பது இன்றைக்கி அடுத்தடுத்து இன்றைக்கி பல்வேறு விதமான இயற்கை பேரிடர்கள் இது மாதிரியான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அதனால் அவங்க இந்த விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று திரு ஸ்டாலின் கேட்டது வந்து அதில் ஒன்றும் தவறு கிடையாது. அவங்க கேட்டது விவசாய கடன்கள் எல்லாத்தையும் கேட்டாங்க. இவங்க வந்து கூட்டுறவு வங்கியில் இருக்கிற கடனை மட்டும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் கார்ப்பரேட்டுகளுக்கு வந்து லட்சக்கணக்கான கோடி ரூபாயை இவங்க தள்ளுபடி பண்ணும்போது அது ஒரு யாரையும் கேட்குறது கிடையாது. ஆனால் விவசாயிகளுக்கு தள்ளுபடி பண்ணும்போது நீங்கள் அது பெரிய விஷயமாக இங்கே பேசப்படுது. அது எல்லா வங்கி கடன்கள் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணல. இன்றைக்கும் வந்து ஒரு டிராக்டர் கடனை கட்டலை அல்லது வேறு காரணங்களுக்காக வாங்கின கடனை கட்டலைன்னு சொல்லி விவசாயிகளுடைய பெயர்களை வந்து பொது இடங்களில் எழுதி அவமானப்படுத்துறது அல்லது ஜப்தி பண்ணுறது அல்லது அடியாட்டில் அனுப்பி சட்ட வழிகளுக்கு புறம்பான வழிகளில் மிரட்டி வந்து தவணையை வசூல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது அதை ஒட்டி ஒரு தற்கொலை கூட நடந்துச்சு இல்லை. இப்போ இந்த மாதிரி இன்னும் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் ஒன்றும் தீர்க்கப்படலை. இப்போ வந்திருக்கிறது இந்த கூட்டுறவு சொசைட்டிகள் மூலமாக வாங்கின இதுதான் வந்து. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கிகள்லாம் எந்த லட்சணத்தில் செயல்படுது அதில் யாருடைய கை ஓங்கி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிமானிசேஷன் நடந்தப்போ அதில் பணமாக மாற்றுறது பழைய நோட்டை கொடுத்துட்டு புது நோட்டை மாற்றுறது அந்த விஷயம் இருக்குல்ல அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தான் முன்னிலையில் இருக்குது. திருச்செங்கோட்டில் 262 கோடி ரூபாய் பணமாக மாற்றினதுன்னு இன்றைக்கி செய்தியெல்லாம் வந்திருக்கு. அதை போலவே நாமக்கல் சேலத்துலலாம் குறிப்பிட்ட சில வங்கிகளில் தான் கணிசமாக இந்த பணம் வந்து மாற்றப்படுது பழைய நோட்டு மாற்றப்பட்டுருக்குது. ஒன்று ரெண்டாவது இந்த கடன் தள்ளுபடியில் கூட தமிழ்நாட்டிலேயே அதிகமான தொகை கடன் வந்து தள்ளுபடி ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா வேறு கணக்குகள் வந்து சொல்லப்படுது. அதனால் இதில் பெரிய அளவில் விவசாயிகளுக்கான பெரிய ரிலீஃப் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆளுங்கட்சிக்காரர் சேலம் மாவட்ட விவசாயிகள் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது சேலம் மாவட்ட விவசாயிகள் கணிசமாக பலனடைந்திருக்கிறார்கள். அவங்கெல்லாம் விவசாயிகள் தானா நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நீங்கள் நீங்கள் இந்த மத்திய அரசாங்கம் இந்த கொரோனா பீரியடில் கொடுத்த உதவியெல்லாம் கூட விவசாயிகளுக்கு கொடுத்தது அதிலெல்லாம் கூட நிறைய மோசடிகள் நடந்துச்சுலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இன்றைக்கி கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர் ஆக்கிறது அப்படிங்கிறதே வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்காரர்கள் தான் அதில் பெரும்பகுதி ஆகிறாங்க. அப்போ இயல்பாகவே கடனும் அவங்களுக்கு தான் கிடச்சிருக்கும். இப்போ தள்ளுபடி பண்ணும்போது இயல்பாக ஆதாயம் அடைஞ்சவங்களும் அவங்கள தான் இருப்பாங்க. புல்லுக்கு அங்கே பொசின்ற மாதிரி வந்து இங்கே யாராவது சில விவசாயிகளுக்கும் கிடச்சிருக்கும். 16 லட்சம் விவசாயிகள சில விவசாயிகளும் விவசாயிகளும் இருப்பார்கள். அப்படிதான் அதை அது கூட்டுறவு சொசைட்டியை ஜனநாயகப்படுத்துவது என்பதும் திறந்த ஒரு ஒரு என்ன சொல்றது வெளிப்படைத்தன்மையோடு நடத்துவதுங்கிறது தான் அதுக்கு மாற்றாது. சிஸ்டத்தையே மாற்றணும், கட்டமைப்பு. அது எந்த கட்சி வந்தாலும் இல்லாட்டி இப்படிதான் இருக்கும். இப்போது இன்னொரு பிரச்சனை, உங்களை போன்றவர்கள்லாம் கருத்தியல் ரீதியாக இந்துத்துவத்தை எதிர்த்து தொடர்ந்து எழுதக்கூடிய பேசக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் இங்கே கட்சிகள் மட்டுமில்ல கருத்தியல் அடிப்படையில் இங்கே இந்துத்துவங்கிறது மக்கள் மரபில் இது வேற மாதிரி இருக்குது. இங்கே திருமூலர் காலத்திலிருந்து ஈவன் காமராஜர் காங்கிரஸ் கட்சியாகவே இருந்தாலும் அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா வரையும் இங்கே வந்து ஒரு திராவிடியன் சமூக நீதி இடஒதுக்கீடு இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இங்கே எடுபடுது மக்கள் மத்தியிலே அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் பிஜேபின்னு என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அவங்க பெரியார் காலம்லாம் அங்கே நீங்கள் வச்சுக்கோங்க, இது பெரியாழ்வார் மண், பக்தி இலக்கியம் இருந்த மண், இங்கே நாங்கள் வேல் பிடிக்கிறோம். உடனே ஸ்டாலின் வேல் பிடிக்கிறாரு, நாங்கள் வேல் யாத்திரை நடத்துகிறோம், அவர் உடனே வேல் பிடிச்சிட்டு நானும் வேலுங்கிறாரு, இந்துக்களுக்கு எதிரிங்கிறோம், அடுத்த நிமிஷம் இந்துக்களுக்குலாம் நாங்கள் விரோதி இல்லை, நான் கோவில் பக்கத்துலேருந்து பேசுகிறேன், என் மனைவி சாமி கும்பிட்றாங்கன்னு ஸ்டாலின் உடனே பதில் சொல்கிறாரு. இது போதும் எங்களுக்கு, இதோட பாஜக தலைவர்கள் வலதுசாரி நண்பர்கள் வெளிப்படையாக பேசுகிறாங்க, நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் அவங்க செய்கிறாங்க, இந்த வேல் பிடிச்சிட்டார்ல அப்படிங்கிறாங்க. இந்த வாதத்தை எப்படி பார்க்குறீங்க? இது சும்மா நாங்கள் சொல்கிறதான் நடக்குது, மாடு கூட நாங்கள் அம்மானு கத்துன்னு சொன்னால் அது அம்மானு கத்துதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. சும்மா இது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை அதுவா, வேலை யார் கையில் பிடிக்கிறாங்கன்றத பிரச்சனை. ஸ்டாலின் ஏன் பிடிச்சார் என்ன பிடிச்சாருன்றதில் வேற கருத்து. ஆனால் இன்றைக்கி அதனால் என்ன வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் ஒரு அது இன்றைக்கி தமிழ் மக்களுடைய நிகழ்ச்சிகளே இல்லை. பாரதிய ஜனதா பேசுபொருளாகவே இல்லை, ஒரு பேசுபொருளாகவே இல்லை, பேசுபொருளாகவே இல்லை. இன்றைக்கி தமிழ் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் என்பது வேறு. அவங்களுக்கு வாழ்வாதாரம் இன்றைக்கி பறிபோயிருக்குது. அடுத்தடுத்து வந்த இயற்கை பேரிடர்கள் வந்து டெல்டா பகுதி முழுக்க இன்றைக்கி பெரிய அழிமானத்தை உருவாக்கி இருக்குது. இப்போ பருவம் தப்பி பெய்த மழையில் வந்து விளைஞ்சி அறுவடைக்கு காத்திருந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் வந்து நெல் வந்து இன்றைக்கி வந்து அழிவுக்கு உள்ளாயிருக்குது. அவங்களுடைய நிலம் வந்து தொடர்ச்சியாக பறிபோகக்கூடிய நிலமையில் அது வந்து நெடுவாசலாகட்டும் அல்லது இப்போ இன்றைக்கி எட்டு வழிச்சாலை தான், இன்றைக்கி கூட எட்டு வழிச்சாலைக்கு எதிராக சென்னையில் போராட்டம் நடந்திருக்கு. சேப்பாக்கத்தில் இன்றைக்கி அவங்க கைது பண்ணப்பட்டிருக்காங்க. தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் என்பது வேறு. மத்திய அரசாங்கத்தினுடைய பெயரால் இன்றைக்கி வந்து தொடர்ச்சியாக தமிழ் மொழி தமிழ் மக்களினுடைய பண்பாட்டு வளமை இது எல்லாவற்றுக்கும் எதிரான ஒரு கொள்கைகளை அவங்க தொடர்ச்சியாக கடைபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க.
அதிலிருந்து அதன் மீது நாம் கவனத்தை செலுத்தி விடக்கூடாது என்பதற்காக இது போன்ற விஷயங்களை அவங்க முன்னிலைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த வேல் வேல்னு இவங்க வந்து இன்னைக்கு பேசிருக்கிறதுனால வந்து என்ன மக்கள் வந்து முருகனை கும்பிட்றது என்ன இவங்க கட்சி ஆரம்பித்து பின்னாடி வந்து முருகனை கும்பிட்றாங்களா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முருக வழிபாடு என்பது இங்கே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒன்று. மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் பங்குனி உத்திரத்துக்கும் தைப்பூசத்துக்கும் அவங்க நடந்தே போயெல்லாம் வழிபடுறவங்களாம் இருக்காங்க, பாத யாத்திரையாக போய் வழிபட்டு வர்றவங்களாம் இருக்காங்க. அவங்களாத்தையும் அவங்க வந்து அவங்களுக்கும் முருகனுக்கும் இடையில் இந்த பிஜேபி முருகன் வந்து நுழைக்கிறதுக்கு இது வந்து அது ஒரு ஒரு ரொம்ப சிறுபுள்ளத்தனமான ஒரு முயற்சி. அதுக்கெல்லாம் பெரிய பலன் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. தமிழ் மக்கள் இது போன்ற வேலைகளுக்காகலாம் ஒரு வாக்கு வங்கியாக உங்களுக்கு மாறிடுவாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு திருமூலர் காலத்துலேருந்து நீங்கள் சொன்னீங்கல்ல, இது தொடர்ச்சியாக இங்கே வந்து ஒரு பகுத்தறிவு என்பதும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நம்முடைய தெய்வங்கள், பெரும்பாலான தெய்வங்கள் நமக்கு வந்து நாட்டார் தெய்வங்கள், குல தெய்வ வழிபாடு. இந்த குல தெய்வங்கிறதுக்கு வந்து ஒரு பெரிய பர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு பெரிய கோயில் சடங்குகள் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வருஷத்தில் ஒரு நாள் கூப்பிடுவாங்க, வந்து கும்பிடுவாங்க. இந்த பெருந்தெய்வங்கள் எல்லாவற்றுக்கும் தினம் பூஜை நடத்தணும். ராக்கால பூஜை, ஏழு கால பூஜைன்னு நடத்தி அன்னாட வந்து மனிதனை வந்து அந்த கோயிலுக்குள்ளேயே வளாகத்துக்குள்ளே கட்டி போடுறது, மந்திரம் சடங்குகளுக்கு அடிமைப்படுத்தது இதனுடைய இது. அந்த நாட்டார் தெய்வங்கள்ன்றது அல்லது குலதெய்வ வழிபாடுன்றது வருஷத்தில் ஒரு நாள் அவ்வளோதான், வா வந்து உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, கிடா வெட்டணுமா அதை வெட்டியாச்சு, பூஜை பண்ணுமா போட்டாச்சு, அவ்வளோதான் கிளம்பு மலையேறு, அவ்வளோதான் சாமியை விரட்டி மலையேற்றி விட்டுட்டு சொந்த வேலையை பார்க்க போயிடுறது. இதுதான் நம்முடைய பாரம்பரியம். இந்த பாரம்பரியத்தை தான் அவங்க அழிச்சு ஒழிச்சு. அதில் சில பிரச்சனைகள் இருக்குது. அதில் வந்து அந்த குல தெய்வங்கிறது அல்லது நாட்டார் தெய்வங்கிறதுல சாதிய கூறுகள் இருக்குது. அது நாம் அவங்களோட விவாதிக்க வேண்டிய விஷயம். அதை இன்னும் வந்து ஒரு பொதுமைப்படுத்துறது அல்லது ஜனநாயகப்படுத்துறதுங்கிறது வந்து வேறு. ஏன்னா இந்த ஜனநாயகன்றதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, அது ஜனநாயகம் என்பது சக மனிதனோடு எவ்வாறு அன்றாட வாழ்க்கையை நடத்துவது என்பது பற்றி அப்படிங்கிறார் அம்பேத்கர். அது வெறும் தேர்தலில் வாக்கு அரசியலை பற்றினது அல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன் நான். அதை வந்து ஜனநாயகப்படுத்துறதுக்கான ஒரு போராட்டம் தனி, அது ஒரு கருத்தியல் தளத்தை நடத்த வேண்டியது. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி கோயில் என்கிற ஒரு நிரந்தர ஏற்பாடு, அதை ஒரு நிறுவனமாக மாற்றுவது, ஒரு அதிகாரமயமாக மாற்றுவது, அதை பூசை புனஸ்காரத்தில் வந்து மக்களுடைய வந்து அன்னாடம் அதை கொண்டு வந்து மாதக்கணக்கில் பரிகாரம் பண்ணுங்கிறது, நிவர்த்தனம் பண்ணுங்கிறது, தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. அந்த காலம்லாம் மலையேறி போயிடுச்சு. சதுர்வேதி மங்களங்களும் அகரகாரங்களும் இந்த மாதிரி வந்து நிபந்தனைகள் வாங்கி கொண்டு மானியங்கள் வாங்கி கொண்டு பண்ணிக்கிட்டு இருந்த அந்த காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. மக்களுக்கு இன்றைக்கி வாழ்க்கை நெருக்கடிகள் அதிகமாக இருக்கிறது என்ன உண்மைதான். இந்த நெருக்கடிகளுக்கு ஆள்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதா, ஆண்டவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறதான்ற ஒரு குழப்பம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த குழப்பம் வந்து அவங்க ஒரு கடவுளோடு அவங்க தனிப்பட்ட முறையில் தீர்த்துக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்குது. ஒழிய வேணால் கடவுளை மாற்றிக்குவாங்க. நம்மகிட்ட ஏற்கனவே 33 தேவர்கள் இருக்காங்க, அவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கடவுளை மாற்றினா கூட நம்மகிட்ட சஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்க. அது அந்த கடவுள் நம்பிக்கையை வந்து இவங்க ஓட்டாக மாற்றிக்கலான்னு நினச்சாங்கன்னா அது வந்து எடுபடாது கண்டிப்பாக. இன்றைய அரசியல் சூழல், பண்பாட்டு விஷயங்கள், அதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, இதை எவ்வாறு தமிழகம் எதிர்கொள்ளப் போகிறது, இந்திய சூழலை எப்படி அணுகிறீங்க என்பதெல்லாம் குறித்து ரொம்ப விரிவாக உங்களுடைய அறிவுசார் பார்வையிலிருந்து நம்ம லிபர்ட்டி தமிழ் பார்வையாளருக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. நன்றி.